Welcome to R4 Kitchen. இன்னைக்கு வந்து மோர் கொலம்பு வித் வடை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மோர் கொலம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் மோர் வந்து தயிர் ஒரு கப் எடுத்து நல்லா அடிச்சு வச்சிருக்குது. தேங்காய், சீரகம், பூண்டு இது ரெண்டும் வந்து தேங்காய் கூட போட்டு நைஸா அரைச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு, இதெல்லாம் இந்த மோரில் நம்ம போட்டுக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் அரைச்ச உடனே அதையும் ஊற்றி தாளிச்சு விட்டுறலாம். பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்குது. இது துவரம் பருப்பு, சோம்பும், காரத்துக்கு ஏற்ற மிளகாய், எவ்வளோ மிளகாய் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை வந்து மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிக்கிற, கடுகு தாளித்தோடனே கருவாப்பிலை கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியது. கொஞ்சம் வதங்கினாலே இந்த மோர் மசாலா தேங்காய் எல்லாம் கலக்கணும்ல அதெல்லாம் போட்டு நல்லா இதை அப்படி ஆட்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு சுண்டு கொஞ்சம் சுண்டி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது மோர் குழம்புல வந்து வடை ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மோர் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலக்கி வடை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாயிடுச்சு, வடை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயிலேருந்து வடை எடுத்துடலாம். வடை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வடையை இந்த மோர் குழம்புல ஊற்றிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்போட சாப்பிட்றதுக்கு. மோர் குழம்புல வடை நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது சர்வ் பண்ணிடலாம்.